ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் இருக்க அம்மச்சார் அம்மன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, போகி பொங்கல் வைக்க தான் வந்திருக்கோம். குலதெய்வ கோவிலில் நினச்சிக்கிட்டு இன்றைக்கி குலதெய்வ கோவிலுக்கு தான் வழிபாடு செய்யணும். எங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு அம்மன்கிட்ட அம்மன் கோவிலில் வந்து பொங்கல் வச்சிடலாம். இவங்க தான் முலஸ்தான அம்மன். சுற்றி பார்த்தீங்கன்னா அரச மரம், நிறைய மரங்கள்லாம் இருக்குது. இப்போ சைட்லலாம் பார்த்தீங்கன்னா அடுப்பு வந்து சிமெண்ட்லேயே கட்டி வச்சுருக்காங்க, அங்கேயே பொங்கல் வச்சிடலாம். பக்கத்துலலாம் வயல்வெளி தான், கோவில் வந்து சின்னது தான். பார்த்திங்கன்னா அடுப்புக்கு மஞ்சள்லாம் வச்சுட்டு கற்பூரம் வச்சு ஏற்றிட்டு நம்ம பொங்கல் பானியை அடுப்பு மேலே வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பு நல்லா பிடிச்சிக்கிச்சு, எரியுது. அப்புறம் துளசி மாடமும் இருக்குது அம்மன் கோவில்கிட்ட. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மெசேஜ் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஒரு வேலை நம்ம எதனா செஞ்சோன்னா, ஒரு முறை ஒரு வேலையை நம்ம செய்யும்போது நம்மளால் அதை செய்ய வரல, சக்ஸஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுடாதீங்க. நம்ம அதை கண்டினியூவாக செய்யணும். செஞ்சால் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதை சக்ஸஸ் ஆகும். ஒரு சில கதவுங்களாம் வந்து பல முறை நம்ம தட்டினா தான் திறக்கும். ஸோ நம்மளுடைய வேலை வந்து கண்டினியூவாக ஃபாலோ பண்ணி அது ஃபுல்லாக நம்ம ஃபினிஷ் பண்ணால் தான் நம்ம ஃப்யூச்சரில் சக்ஸஸ் ஆக முடியும். அந்த வேலையை அப்படியே விட்டுடாதீங்க. அப்படியே பாலும் பொங்கிடுச்சு, பொங்கல் நல்லா பொங்கி சாதமாக வெந்துடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பொங்கல் பானையெல்லாம் நல்லா சுத்தம் செய்து பொட்டு வச்சு, மாவிளக்கு போட்டு நெய் போட்டு விளக்கேற்றி அம்மன் கிட்டே வச்சு நம்ம படைச்சிடலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா அம்மனுக்கிட்டையும் வச்சாச்சு, தீபாரதனையும் செஞ்சாச்சு. நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. நீங்களும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யார் யார் போகி பொங்கல் வச்சுட்டு வந்தீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.